எங்களுயிர் தாய்மொழி, எங்களுயிர் தாய்மொழி. தமிழொளி நிகழ்ச்சியூடாக மீண்டும் ஒரு வரை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஞாயிறு இரவும் 8:30 to 9:00 வரை சேனல் 31 ஊடாக உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வுகளை நாங்கள் எங்களுடைய சமூக வலைத்தளத்திலும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். C31 தமிழ் ஒளி என்கின்ற முகப்புத்தக பக்கத்தை நீங்கள் லைக் பண்ணுவதன் மூலம் இந்த நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இன்றைய நிகழ்விலே நல்லதொரு முயற்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தமிழ் கம்யூனிட்டி ஹப்பினுடைய உரையாடலை நாங்கள் கேட்கப் போகின்றோம். அதனைத் தொடர்ந்து பொங்கல் நிகழ்வில் இடம்பெற்ற சில தொகுப்புகளையும் நாங்கள் தரப்போகின்றோம். அதனையும் தொடர்ந்து பொங்கல் நிகழ்வில் ஏற்பட்ட ஒரு புத்தகங்கள் பற்றி, இங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள் பற்றி ஒரு கலந்துரையாடல் நடந்தது, அதையும் பார்க்க போகின்றோம். நிகழ்ச்சியை பார்த்து மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்திரேலியாவிலே எங்களுடைய தமிழ் மக்கள் 40 வருடகால வரலாற்றை கொண்டிருக்கிறார்கள். நிறைய இடங்களில் பறந்துபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தமிழ் மக்கள் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு குடியேறி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மக்களை அவளுடைய செயற்பாடுகளை உதவிப்படுத்துவதற்காகவும், அந்த செயற்பாடுகளை இணைப்பதற்காகவும் ஒரு டிஜிட்டல் தளத்திலான ஒரு அமைப்பை தமிழ் கம்யூனிட்டி ஹப் என்கின்ற பெயரிலே உதயன் பத்மநாதன் உருவாக்கியிருக்கிறார். இதனுடைய பின்னணி என்ன, இது எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறது, இவ்வாறு செயற்பட போகிறது என்பது தொடர்பாக அவரோடு நாங்கள் பேசி பார்க்கலாம். வணக்கம் உதயன். வணக்கம் சுவந்தன். அதாவது தமிழ் கம்யூனிட்டி ஹப் என்னுடைய செயற்பாடுகளை நாங்கள் அண்மை காலத்தில் டிஜிட்டல் தளத்திலே, சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் அவதானித்துக் கொண்டிருந்தோம். இந்த சமூக வலைத்தளங்களுக்கு நாங்கள் பேசுவதற்கு முதல் இது எப்படி உருவானது, இந்த தமிழ் கம்யூனிட்டி ஹப் என்ற சிந்தனை எவ்வாறு உருவானது? நிச்சயமாக நினைக்கின்றேன் இதனுடைய ஒரு வரலாறு, நான் ஒரு கிட்டத்தட்ட 30 ஆண்டுக்கு மேலாக ஜெயக்குமார் அண்ணா, அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஜெயக்குமார் அண்ணான் சொல்லி இந்த நாட்டிலே இருந்தவர். அவர் வந்து அவர் மற்றும் ப்ரொஃபஸர் எலியேசர், சோமாங்கள் மற்றது டாக்டர் சத்யநாதன் போன்றவர்களோடு நாங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக நாங்கள் இணைந்து சமூக சேவைகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். சொல்லுவதென்று சொன்னால், அவையிலுடைய நிழல்களிலே நாங்கள் சிறுவராக இருந்து இந்த வேலைகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு எடுத்திருக்கின்றோம். அவர்களோடு நாங்கள் இணைந்து செயல்படும் போது அந்த காலத்திலே அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே இந்த மக்களுக்கான என்ன தேவைகள் இருக்கின்றோ அந்த தேவைகளை ஒருங்கிணைத்து ஒரு ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டிய ஒரு தேவைகளை அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருந்தார்கள். அது அமைப்புகளை உருவாக்குவதும், தேவைகளின் அடிப்படையிலே இந்த அமைப்புகளை உருவாக்குவதும், தமிழை வளர்க்க வேண்டும், கலை கலாச்சாரங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு அப்படியான செயல் திட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நாட்டிலையுமே தேவைகள் இருந்தபடியால், நாட்டிலையுமே எங்களுடைய அங்கே போர் நடந்து கொண்டிருந்த காலத்திலே அங்கே இருக்கின்ற மக்களுடைய தேவைகள், அங்கே பொருண்மியமாக இருக்கலாம், புனர்வாழ்வாக இருக்கலாம், அங்கே இருக்கின்ற எந்த விதமான தேவை எல்லாத்துக்குமான ஒரு செயல் திட்டங்களை இங்கே இருக்கின்ற மக்களை ஒருங்கிணைத்து அந்த உதவிகளை நாட்டுக்கும் நாங்கள் எடுத்து அவர்கள் எடுத்து சென்றிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே 2009 பிறகு அப்படியான செயல் திட்டங்கள் முற்றாக இல்லாமல் போய் இவர்களும் இறந்து விட்டார்கள். இவர்களுடைய இவர்கள் எடுத்த முயற்சிகளும் ஒரு மந்த நிலையில் தான் இருக்கின்ற அந்த செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க முடியாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். இதுகளையெல்லாம் இவர்களோடு இருந்து செயல்பட்ட நாங்கள் நிச்சயமாக எங்களுக்கும் ஒரு கடமை ஒன்று இருக்கின்றது. அன்றைய காலத்திலே இவைகளை பார்க்கும்போது இவையெல்லாம் இந்த பிரெயின் பவர் என்று சொல்லலாம். ஒரு சமூகத்துக்கு வேண்டிய தளங்களை உருவாக்கினவர்கள், இதுகள் வந்து வீணாக போகக்கூடாது. அதன் அடிப்படையிலே இந்த வெற்றிடங்கள் இருக்கின்றது, நிச்சயமாக தேவைகள் நிறைய இருக்கின்றது. இந்த வெற்றிடங்களை எப்படி நாங்கள் நிவர்த்தி செய்யலாம் என்ற ஒரு சிந்தனையில் உருவாகினது தான் தமிழ் கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் ஆஸ்திரேலியா குரூப், மற்றது தமிழ் பிஸ்னஸ் நெட்வொர்க் என்ற இரண்டு குழுக்கள். இது ஒரு சின்ன ஒரு மாடலாகத்தான் நாங்கள் உருவாக்கி இருந்தோம். இது எப்படி இந்த மக்களை நாங்கள் ஒருங்கிணைக்கப் போகின்றோம் என்ற ஒரு சிந்தனையிலே தான் உருவாக்கப்பட்டது. இன்று பார்த்தீங்கள் என்று சொன்னால், டேனியல் அன்ரூடைய அலுவலகம் கூடி அங்கே வந்து தான் இந்த செய்திகளை பார்த்து அறியக்கூடிய ஒரு நிலைமைக்கு இந்த அமைப்புகள், இந்த உருவாக்கங்கள் வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. இதனுடைய அடுத்த கட்டமாக என்னத்தை நாங்கள் செய்ய போகின்றோம் என்று சொன்னால், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஃபேஸ்புக் மாதிரியான ஒரு டிஜிட்டல், இனி அடுத்தடுத்த ஜெனரேஷன், அடுத்தடுத்த சமூகம் வந்து இனி அவருடைய எல்லா கம்யூனிகேஷன்ஸும் வந்து தொடர்புகளும் வந்து இனிமேல் எல்லாமே டிஜிட்டலாக தான் இருக்க போகின்றது. டிஜிட்டல் எல்லாமே எங்களுடைய கையளவில் எல்லாமே வந்துவிட்டது. அதை எப்படி நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ண
போகின்றோம், அடுத்த சமூகத்தை நாங்கள் எப்படி உள்வாங்க போகின்றோம், அவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சிகள் செயல்பாடுகளை எப்படி நாங்கள் இன்னும் அதை நாங்கள் எப்படி தொடர்புகளை ஏற்படுத்த போகின்றோம் என்றதுதான் இதனுடைய உருவாக்கம் என்று சொல்லலாம். நிச்சயமாக நீங்கள் அளவாக அப்படியே சொல்லியிருக்கிறீர்கள். அதாவது 40 வருட காலங்களுக்கு முதல் இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது. ஆனால் அப்படி இருந்தும் நிறைய முயற்சிகளை ப்ரொஃபஸர் அலி சார் போன்றவர்கள் முன்னெடுந்து தொடங்கி நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தியிருந்தார்கள், நிறைய சமூக அமைப்புகளை உருவாக்கியிருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சி இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறை, இனி வரப்போகின்ற தலைமுறை, இங்கே பிறந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தலைமுறைகள் எப்படி கொண்டு செல்ல போகின்றன, அதை எப்படி அவர்களுடைய அந்த தொடர்ச்சியை கொண்டு செல்ல போகின்றன என்பதற்கான ஒரு தீர்வாக அல்லது அதுக்கான ஒரு தளமாக இந்த தமிழ் கம்யூனிட்டி ஹப்போ அல்லது இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் போன்றவை இருக்க போகிறது. ஆக நான் இதை ஒரு டிஜிட்டல் தளமாக பார்க்கிறேன். ஏன்னா சொன்னால் ஒவ்வொரு தளத்திலேயே எங்கள் அமைப்புகள் இருக்கின்றன. இந்த டிஜிட்டல் தளத்திலே இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய எங்களுடைய தலைமுறையை உள்வாங்கக்கூடிய அந்த தளமாக இருக்க போகிறது. எப்படியாக இங்கே செயற்பட்டு வருகக்கூடிய அமைப்புகளுக்கு உதவியாக இருக்க போகிறது? ஏன்னா நிறைய அமைப்புகள் நன்றாக செயற்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல நல்ல நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார்கள், செயற்பாடுகளை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். டிஜிட்டல் தளத்தினுடாக தமிழ் கம்யூனிட்டி ஹப் இவற்றை எவ்வாறு உதவி செய்ய போகிறது? நிச்சயமாக இங்கே இருக்கின்ற அமைப்புகள் வந்து உண்மையாகவே நல்ல வேலைகளை முன்னெடுத்து கொண்டு போகின்றார்கள். அந்த வேலைகள் தொடரத்தான் வேணும். அந்த அமைப்புகள் செய்கின்ற வேலைகளை இந்த எங்களுடைய அமைப்பு வந்து செய்யப்போவதில்லை. அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை நிச்சயமாக நாங்கள் பலப்படுத்தலாம். அவர்களுக்கு குறிப்பாக பார்த்தோம்னா அந்த பொங்கல் விழா நடந்த போது, இது ஒரு உதாரணமாக சொல்லுகின்றேன், அவர்களுக்கான ஒரு தளத்தை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். என்னென்ன சொன்னால் கிட்டத்தட்ட 8000க்கு மேற்பட்ட மக்கள் அங்கே வந்து செய்திகளை பார்க்கின்றார்கள். ஆனால் இப்படியான ஒரு ஒருங்கிணைப்பு வந்து அவர்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் போது நிச்சயம் அவர்கள் செய்கின்ற அந்த உதவிகளை அவர்கள் மற்ற மக்களுக்கும் வந்து எடுத்துக்கூடியதாக இருக்கும். இது ஒரு உதாரணமாக சொன்னேன். ஆகையால் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்றது இதனுடைய உருவாக்கங்கள் வந்து மற்ற அமைப்புகளை பலப்படுத்துவதான ஒரு செயல் திட்டங்களாக தான் இருக்க போகின்றது. பாடசாலை, எத்தனையோ பாடசாலை இங்கே இருக்கின்றது. ஒவ்வொரு பாடசாலைகளும் தமிழை கற்பிக்கின்ற விதங்களும் மாறுபட்டிருக்கின்றது. அது ஒரு பலம். இது நிறைய பாடசாலைகள் இருப்பது என்பது நாங்கள் அதை தவறாக எடுக்க முடியாது. என்று சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கணும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை கொடுக்கணும். ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளையும் மாணவரும் சரி பெற்றோரும் சரி அந்த அவர்கள் விரும்பிய வழிகளிலே தமிழை கற்க வேண்டும். எங்களுக்குடைய அந்த என் ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்கணும்னா நிச்சயமாக அடுத்த சந்ததி வந்து தமிழை கற்பது தான் எங்களுடைய ஒரு வெற்றி. ஆகையாலே இவ்வளவு பாடசாலைகளையும் நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். இப்படி சமூகத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு செயல் திட்டங்களையும் நாங்கள் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வேண்டிய அந்த டிஜிட்டல் டெக்னாலஜியை நாங்கள் கொடுப்போமானால் அது நான் நினைக்கின்றேன் அடுத்த சமூகத்துக்கு இதனுடைய ஒரு வெற்றியை நாங்கள் கடத்த முடியும் என்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. நான் அறிந்த வகையிலே தமிழ் கம்யூனிட்டி ஹப் என்பது ஒரு இப்பொழுது இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கினுடைய இன்னொரு அமைப்பு, இன்னொரு வகையாக இருக்க போகிறது. அதிலேயே குறிப்பாக நிறைய தமிழ் மக்களை உள்ளடக்கி அவர்களை ஒரு உறுப்பினராக உள்ளடக்கி அவர்களிடம் செய்தி பரிமாற்றமோ அல்லது தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய வசதிகளை தமிழ் கம்யூனிட்டி ஹப் செய்ய போகிறது. அந்த உள்ளடக்கம் எப்படி இருக்க போகிறது? தமிழ் கம்யூனிட்டி ஹப் எப்படியானது? எப்படி நாங்கள் இணையலாம் என்பதை பற்றி சொல்லலாம். நிச்சயமாக இணைவது வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும். ஆன்லைனில் போய் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போய் தமிழ் ஹப் என்ற இணையதளத்தில் நீங்கள் சென்று உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அந்த ஃபேஸ்புக் ஐக்கோனை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களை ஃபேஸ்புக்கோடையே நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். இது வந்து இலகுவாக தான் இதனுடைய செயல் திட்டங்கள் இருக்க போகின்றது. அதுக்குள்ளே எப்படியான விடயங்கள் உள்ளடக்கப்பட போகின்றது என்று சொன்னால் குறிப்பாக நான் ஒரு மிக ஒரு என்னுடைய ஒரு விருப்பம் இரண்டா இப்போ ஜெயக்குமார் அண்ணா பற்றி சொன்னோம், ப்ரொஃபஸர் எலியேசரை பற்றி சொன்னோம், அவர்களுடைய செயல் திட்டங்கள் ஒரு காலமுமே ஆவணப்படவில்லை. ஆகையால் இந்த டாக்குமெண்ட்ரி என்றது மிக தேவை. இந்த நாட்டிலே நாங்கள் செய்கின்ற முன்னெடுக்கின்ற தமிழர்களுக்கான செயல் திட்டங்களை வந்து செய்தவர்களுடைய வேலை திட்டங்கள் அவர்கள் ஆற்றிய ஆற்றல்களை நாங்கள் நிச்சயமாக இந்த டாக்குமெண்ட்ரியினூடாக வெளிப்படுத்த முடியும். மற்றது எத்தனையோ பேர் எழுத்தாளர்கள் இருக்கின்ற திறமைகள் இருக்கின்றது, ஏன் அவர்களுக்கு நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் ஏன் நாங்கள் கொடுக்க முடியாது? இதுகள் வந்து சும்மா ஒரு சின்ன சின்ன உதாரணம். பிஸ்னஸ் எங்களுடைய வளங்கள் இந்த பிஸ்னஸ் அதுகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். நாங்கள் அவர்களை பலப்படுத்த வேண்டும். ஒரு தேவை என்று வரும்போது நாங்கள் பிஸ்னஸ் ஒரு நிகழ்ச்சி செய்யும் போது நாங்கள் பிஸ்னஸ் அதிகிட்ட போய் நாங்கள் கேட்கணும் உதவி செய்யுங்கள். ஆனால் நாங்கள் இந்த பிஸ்னஸ் அதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம், சமூகம் ரீதியாக நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் என்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த சிந்தனைகள் ஆணையாலே இவைகளை நாங்கள் எங்களுடைய மக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எதை செய்தாலும் ஏதோ ஒரு விதத்திலே வந்து அது நிச்சயமாக எங்களுடைய இனத்தை பலப்படுத்துவதான செயல் திட்டங்களாக இருக்க போகின்றது. ஆகையாலே ஃபெசிலிட்டேட் பண்ண போகின்றோம். இதுதான் அதனுடைய திட்டமாக அமையப்போகின்றது. நான்